தனியாக போய் அமர்ந்துக்கிட்டு சிவனோட மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு சிவனை நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் கூட பேசிக்கிட்டு அப்படியே அந்த காலங்கள் வந்துட்டு இனிமையாக கழித்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னா சிவனோட நினைவு இருந்து அது சாத்தியம். சிவம் அப்படிங்கிற அந்த பேராற்றலை, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்களுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அவரோட மந்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் சிவா 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 சிவான்ட்டு அந்த உடம்பு உயிர் உள்ள இருக்கின்ற நாடி நரம்பு எல்லாத்துலேயும் பார்த்தா அந்த பெயர் வந்துட்டு ஊறி போய் கிடைக்கும். சிவாய நம நம சிவாய மாதிரி இருக்கிற எல்லா மந்திரங்களையும் சொல்லி சொல்லி அந்த உடலே சிவமாய் மாறி நிற்கும். அப்படிப்பட்டவர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த இடத்திலும் எந்த இடத்திலும் அவர்களின் கர்வத்தை வெளிப்படுத்தாமல் அந்த கர்வம்ங்கிறதே அழிந்து போய்விடுகிறது அவர்கள் மனதில். ஏன்னா அந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இறை மந்திரம் நம்ம சிவத்தோட அந்த மந்திரத்தை சொல்லும் போது, நம்ம சிவமா மாறும்போது அகந்தையெல்லாம் அழிந்து விடுகிறது. பின்னர் எங்கு போய் தேடுவது அந்த கர்வத்தை, அந்த தலைகணத்தை? அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்களை பார்த்ததுமே ஒரு சாந்த ஸ்வரூபமா இருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும், இந்த முகத்தை பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அப்படியே சிவத்தை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் உண்டாகிறது. அப்படிங்கும் போது அவர்கள் சிவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த இடத்தில் பேச்சை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் உணர்ந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது. அப்படிப்பட்டவங்களுக்கு இடையில சிவனை நினைக்காமலோ, சிவத்தை நினைக்காமலோ, சிவமந்திரத்தை சொல்லாமலோ, சிவன் பெயரை உச்சரிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த அறியாமையை என்னவென்று சொல்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கேட்க வர்றது. முயற்சி செய்யாமல் இல்லை என்று சொல்பவன் முட்டாள், அவ்வளவுதான். முயற்சி செய்யாமல் இல்லை என்று சொல்பவன் முட்டாள். முயன்று தோற்றாலும் அடுத்த படி எடுத்து வைத்து நான் நினைத்ததை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு முயற்சி செய்பவனுக்கு எல்லாமே சாதகமாக மாறும். உங்க வாழ்க்கையில என்னைக்குமே முயற்சியை கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த பேரானந்தத்தை நாம் அனுபவிக்கும் போது கட்டாயமாக அது இல்லை இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத ஞானிகள் ரொம்ப தெளிவாக வந்துட்டு வகுத்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது நாம் தான் நண்பர்களே.